அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே, பயிற்சி 2.9 நம்ம இப்போ பார்க்க போகிற கணக்கு வந்து 2வது கணக்கு. சிறப்பு தொடர்கள் என்ற தலைப்பில் நம்ம பயிற்சி 2.9 உள்ள கணக்குகளை பார்க்க போகிறோம். அதில் 2வது கணக்கை பார்க்க போகிறோம். பயிற்சி 2.9 2வது கணக்கை முதல்ல வாசிப்போம். 1+2+3+ எக்ஸெட்ரா பிளஸ் கே, இது வரைக்கும் உள்ள கூடுதல் வந்து 325. 1-2-3 கே வரைக்கும் கூட்டினா 325. அப்படின்னா 1+2+3+ எக்ஸெட்ரா பிளஸ் கே கியூப், இதனுடைய மதிப்பு என்ன இப்படி கேட்டிருக்கோம். முதல்ல கொடுக்கப்பட்ட ரெண்டு தொடரையும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த முதல் தொடர் வந்து எது என்னது அப்படின்னா, 7 எண்களின் கூடுதல். சரிதானா? 7 எண்களின் கூடுதல். சரி, இந்த தொடரை பாருங்க, இது என்ன தொடர்? 7 எண்களின் அடுக்கு வந்து 3 இருக்கு, அப்ப கணம், கணங்களின் கூடுதல். சரிதானா? 7 எண்களின் கணங்களின் கூடுதல். அப்போ நல்ல கவனிங்க, இந்த 7 எண்களின் கூடுதலுக்கு என்ன சூத்திரம்? 1-2-3 எண் வரைக்கும் எண் இன்டு என் பிளஸ் 1/2. ஆனால் கணக்கில் என்ன கொடுத்துருக்கான்? கே, எண்ணுக்கு பல கே கொடுத்துருக்கான். அப்போ அந்த கணக்கை 1+2+3+ எக்ஸெட்ரா பிளஸ் கே இஸ் ஈக்குவல் டு விட எவ்வளவு அப்படின்னா 325. சரிதானா? இப்போ இந்த தொடருக்கு பதிலாக அதனுடைய ஃபார்முலா எழுதுனா, இங்கே எண்ணுக்கு பதிலாக கே இருக்கு. அப்போ கே இன்டு கே பிளஸ் 1/2 சீக்குவல் டு 325. இது இந்த சைடில் உள்ள விட. சரியா? இப்போ அந்த சைடு கணக்குக்கு வரும். எதனுடைய மதிப்பு கேட்கறான்? 1+2 கே கியூப் வரைக்கும் என்ன மதிப்பு? கே என்னன்னு கொடுக்கல, ஆனா கே கியூப் வரைக்கும் என்ன மதிப்புன்னு கேட்கறான். இது 7 எண்களின் கணங்களின் கூடுதனால 1+2+ என் கியூப் வரைக்கும் என்ன சூத்திரம் வந்து இருக்கு? என் இன்டு என் பிளஸ் 1/2. அப்ப கே கியூப்ங்கிறனால அதுக்கான சூத்திரம், அதை எழுதிட்டு இந்த இதை எழுதிட்டு அதற்கான சூத்திரத்தை எழுதுறோம். முதல்ல 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் கே கியூப் எக்ஸெட்ரா பிளஸ் கே கியூப். இதுக்கு விட என்னன்னு கேட்டிருக்கான். சரிதானா? சரி, இது கே கியூப்ங்கிறனால 7 எண்களையும் கூடுதல், என் வரைக்கும்னா என் இன்டு என் பிளஸ் 1/2 கே வரைக்கும்ங்கிறனால கே இன்டு கே பிளஸ் 2 2. இதுக்கு விட. சரிதானா? சரி, இதுக்கு இடம் என்னன்னு தெரியணும். அப்போ கே கொடுத்தா தானே சார் இந்த கேல போட முடியும், கேக்கு பதிலாக மதிப்பு போட முடியும். கே கொடுக்கலையே அப்படின்னா அதுக்கு பதிலாக தான் இந்த உள்ள இருக்குல்ல கே இன்டு கே பிளஸ் 1, இந்த கே இன்டு கே பிளஸ் 1 விட கே பிளஸ் 1/2 விட எவ்வளவு? 365. அப்போ உள்ள இருக்கக்கூடிய கே இன்டு கே பிளஸ் 1/2 பதிலாக 325 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாமா? வெளியே என்ன இருக்கு? இந்த இருக்கு ஸ்குவாட், இது இருக்கு. அப்போ 325 ஸ்குவாட்னா 325 இன்டு 325 இருக்குன்னா 1,05,065. 1,05,625. இதுதான் 1+2+3 கே கியூபோட மதிப்பு 10-56-25. சரியா? இதனுடைய மதிப்பு இதுதான், 1+2+3+ கே கியூபோட மதிப்பு 10-56-25. இப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க, அவன் கொடுத்துருக்கிறது 1-2 கே வரைக்கும் 325 கொடுத்துருக்கான். அப்போ 1+2+ கே கியூபுக்கு மதிப்பு கேட்குறான். இந்த 1+2 கேக்கு என்ன மதிப்பு? 7 எண்களின் கூடுதல், கே இன்டு கே பிளஸ் 1/2 சிக்கிட்டு 325. அப்ப இந்த இடத்துல கே இன்டு கே பிளஸ் 1 தான் 325 கொடுத்துருக்கான். இந்த சூத்திரத்துல கே இன்டு கே பிளஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் இருக்கு.
அப்போ உள்ளே வரக்கூடிய கே இன்டி கேபிளஸ் 1/2 பதிலாக என்ன போடலாம், 395 போடலாம். அப்போ போட்டால் 1 கியூப் + 2 கியூப் + கே கியூப் கூட வந்து எவ்வளோ அப்படின்னா 1,05,625. இதுதான் முதல் கணக்குக்கான விடை. சரியா, அந்த கணக்கு என்னன்னு பாருங்கள், அவன் என்ன என்ன கேட்குறான்னு பாருங்கள், அது என்ன தொடர்ன்னு பாருங்கள், அதற்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க, பயன்படுத்து. இப்போ நம்ம ரெண்டாம் கணக்கு பார்த்துட்டோம், அடுத்தது மூணாம் கணக்கு பார்க்கணும். மூணாம் கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, 1 கியூப் + 2 கியூப் + கே கியூப் = 444,000. சரி, 44,100, சாரிப்பா, 44,100. 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + கே கியூப் கூட வந்து 44,100. இது போன கணக்குடைய உள்டா. போன கணக்கில் இது கொடுத்துருந்தா இதுக்கு மதிப்பு கேட்டிருந்தான், இந்த கணக்கில் இதுக்கு மதிப்பு கொடுத்துருக்கான், அதனுடைய மதிப்பு கேட்டிருக்கான். போன கணக்குடைய உள்டா, இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். சரியா, 1 கியூப் + 2 கியூப் + கே கியூப் கூட வந்து எவ்வளோ அப்படின்னா 44,100. 1 + 2 + 3 + கேயினுடைய மதிப்பு கேட்டிருக்கான் முதல்ல. இது என்ன என்ன இருக்கு, என்ன தொடராக இருக்குன்னு பாருங்க, ஏழு எண்களின் கூடுதல் அப்படித்தானே, இது ஏழு எண்களையும் கூடுது. அப்போ இதுக்கு முதல்ல விடை எழுதி வச்சுக்கிறோம், 1 + 2 + 3 + etc. + கே இஸ் ஈக்குவல் டு, இது ஏழு எண்களின் கூடுதலாம். அப்போ என்ன சூத்திரம் ஞாபகம் இருக்கா, கே இண்டு கே ப்ளஸ் 1/2. இதுக்கு சூத்திரத்துக்கான இந்த தொடருக்கான விடை இதுதான், இதனுடைய மதிப்பு தான் கேட்டிருக்கோம். அப்போ கே இண்டி கே ப்ளஸ் 1/2 மட்டும் மதிப்பு கண்டுபிடிச்சா போதும். சரியா, இதுக்கு தான் விட என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இங்கே வருவோம், முதல்ல இந்த கணக்கை எடுத்து இது ஏழு எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிடும், அது அதுதான் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இங்கே வாங்க, 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் + etc. + கே கியூப் = 44,100. இதில் என்னுக்கு பதில் என்ன வந்திருக்கு, கே வந்திருக்கு. அப்போ அதை எழுதுவோம் திரும்ப, 1 கியூப் + 2 கியூப் + etc. + கே கியூப் எவ்வளவு, 44,100. சரியா, சரி. இப்போ இந்த இதுக்கு போல இது தொடர்ந்து தானே, ஏழன்களின் கணங்களின் கூட தொடர். இதுக்கு போல இதனுடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். என் இருந்தா n (n+1/2)2 அங்க கே இருக்கு. அப்ப இதற்கான ஃபார்முலா என்னது, k (k+1/2)2. சரியா, அந்த சைடில் என்ன இருக்கு, 44,100. சரிதானா, சரி. நம்மளுக்கு என்ன வேணும், இந்த k (k+1/2) தான் வேணும், அதனுடைய மதிப்பு தான் வேணும். அப்போ k (k+1/2) அதுக்கு மேலே என்ன இருக்கு, அடுக்கு இருக்கு. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் அந்த k(k+1/2) வச்சுக்கிட்டு இந்த ஸ்கொயர்டை அந்த சைடு கொண்டு போனால் ரூட்டாக மாறும். ஸ்கொயர்டு அந்த சைடு கொண்டு போனா 44,100. சரியா, இது ரூட்டா மாதிரி. அப்ப 44,100 வர்க்க மூலம் பார்த்தோம்னா k (k+1/2) இந்த பக்கம் இருக்கு. 44,100 வர்க்க மூலம் வந்து 210. எவ்வளவு, 210. எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா, 241 வந்து 21 × 21 பிரிக்கலாம், 2 சைபருக்கு 1 சைபரை கொடுக்கலாம். அப்போ 21 × 1 சைபர் 210. இதை வகுத்தல் முறையிலையும் செய்யலாம், அது 8வகுப்பில் படிச்சிருக்கோம். சரியா, இப்போ அவன் கேட்டிருக்க k(k+1/2)க்கு விட வந்து எவ்வளவு, 210. அப்போ இதை எழுதி முடிவு, இதை எழுதி 1 + 2 + 3 + etc. + k = மதிப்பு சீக்கிரம் எவ்வளவு, 210. அப்போ இது ரெண்டாம் கணக்கினுடைய மறுவடிவம். சரியா, இது மூணாம் கணக்கு வந்து ரெண்டாம் கணக்குடைய மறுவடிவம், ரெண்டாம் கணக்கு வந்து மூணாம் கணக்குடைய மறுவடிவம். ரெண்டும் மாற்றி மாற்றி
அடுத்து நாலாவது கணக்கு. நாலாம் கணக்கு நல்லா கவனிச்சு பாருங்க என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்னு கியூப் பிளஸ் ரெண்டு கியூப் பிளஸ் மூணு கியூப் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14400 கிடைக்கும், இதுதான் கேள்வி. சரியா, எத்தனை உறுப்புன்னு தெரியாது. அப்போ எத்தனை உறுப்புகள்னு தெரியாது இல்ல, அப்ப அதை என்ன செஞ்சுக்கலாம், என்னன்னு சொல்லிக்கலாமா, என் கியூப்னு சொல்லிக்கலாமா. அப்போ ஒன்னு கியூப் பிளஸ் ரெண்டு கியூப் பிளஸ் மூணு கியூப் பிளஸ் என் கியூப்புடைய விடை வந்து கூட்டின விட வந்து எவ்வளவு, 14400. அப்போ நல்லா கவனிச்சுக்க, ஒன்று கியூப் பிளஸ் ரெண்டு கியூப் பிளஸ் மூணு கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸெட்ரா பிளஸ் என் கியூப் சீக்குவல் டு எவ்வளவு, 14400. சரியா, சரி. நம்மளுக்கு என்ன கேட்குறான், எத்தனை உறுப்புகள்னு கேட்குறான். உறுப்புகள்னா என்னது, என். அப்போ தேவை வந்து என் சீக்குவல் டு என்ன, எண்ணிக்கை என்னன்னு கேட்டுக்கான். அவன் நல்லா கவனிச்சிருங்க, எத்தனை உறுப்புகள் எண்ணிக்கை கேட்டிருக்கான். அப்போ இந்த இதுக்கு இந்த தொடருக்கான ஃபார்முலா எழுதுங்க, இந்த இருக்கு இந்த தொடருக்கான ஃபார்முலா. அப்போ இந்த தொடருக்கு என்ன ஃபார்முலா, என் இண்டு என் பிளஸ் 1/2 ஹோல் ஸ்குவேர் சீக்குவல் டு 14400. சரியா, நம்மளுக்கு என்ன தானே வேணும். அப்போ என்ன வேணும்னா, மற்ற எல்லாத்தையும் அந்த சைடில் கொண்டு வரணும், என்னை மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஸ்குவேர்டு அந்த பக்கம் போகும்போது அடுத்த ஸ்டெப்பில் என்னண்டு என் பை என்னண்டு என் பிளஸ் 1/2 ஹோல்ஸ், ஏன்னா இது கணங்களாக இருக்கனால ஃபார்முலா வந்து என்னண்டு என் பிளஸ் 1/2 ஹோல்ஸ் கணங்களின் கூடுதல். இந்த ஸ்குவேர்டு அந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறும், அந்த பக்கம் ஏக்கில் என்ன இருக்கு, 14400. சரியா, சரி. 14400க்கு என்ன விட, உள்ள உள்ள நம்பரை ரெண்டு ஜோடியாக பிரிக்கணும். அப்போ 144 விட வந்து 12×12. சரியா, இந்த ரெண்டு சைபரை இதுக்கு ஒரு சைபர் இதுக்கு ஒரு சைபர்னு கொடுத்துக்கணும். அப்போ ரெண்டு இங்க ரெண்டு வருஷம் படிமூலம் ரெண்டு இருக்கனால 2 120க்கு 1 120. அப்போ வர்க்க மூலம் என்னண்டு என் பிளஸ் 1/2 அதுக்கு விட வந்து 120. சரியா, ஆனா நம்மளுக்கு தேவையான எண்ணுன்னு கிடைக்கல, நம்மளுக்கு தேவையான எண்ணினோட மதிப்பினோட கிடைக்கல, இப்படி இருக்கு நிலைமை. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு பார்ப்போம். அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, அந்த கணக்கை என்னது கணக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, மத்த எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா, எண்ணெய் வச்சுக்கிட்டு மத்த எல்லாம் கொண்டு. அப்ப கீழே வைக்கக்கூடிய ரெண்டு அங்க வண்டி பெருக்குன்னா என்ண்டு என் பிளஸ் 1, இந்த ரெண்டு 120 பெருக்கும் போது எப்படி மாறும் அப்படின்னா 240. சரியா, அப்ப என்ண்டு என் பிளஸ் 1/2. இப்ப இந்த என் பிளஸ் என்ண்டு என் பிளஸ் 1 சீக்கிரத்து 240, இந்த என்ன கொண்டு பெருக்கணும்னா, என்ன கொண்டு உள்ள பெருக்குன்னா என்ண்டு என் ஸ்குவேர்டு என்னு 1 1 சீக்குவல் டு 240. இப்பவுமே என்னோட மதிப்பு கிடைக்கல நம்மளுக்கு, என்னோட மதிப்பு தான் வேணும், எத்தனை உறுப்பு என்னோட மதிப்பு வேணும். அப்ப என்ன செய்யறது, இது ஒரு இருபடி சார்பாடு, என்னோட அடுக்கு 2 இருபடி சார்பாடு. அப்ப இந்த 240 இங்கே கொண்டு வாங்க, என் ஸ்குவேர் பிளஸ் என் மைனஸ் 240 சீக்குவல் டு 0. சரியா, இப்போ இருபடி சமன்பாடை காரணிப்படுத்துவதன் மூலமாக என்னோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ காரணிப்படுத்த இயக்கில் 9வது படிச்சிருக்கோம், என் ஸ்குவேர்டை என் ஒரு பெருக்கல் அடையாளம் போட்டுக்கணும், என் ஸ்குவேர்டை என்ன பிரிக்கணும். இந்த செயலில் 240 எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, கூட்டினா பெருக்கின 240 வரணும், அதை கூட்டினால கழிச்சாலும் 1 வரணும், என்னுக்கு முன்னாடி என்ன இருக்கு 1, அந்த 1 வரும். இப்போ 16×15 240. சரியா, ஓரத்தில் மைனஸ் இருக்கனால சின்ன எண்ணுக்கு மைனஸ் பெரிய எண்ணுக்கு பிளஸ், 16×15 கழிங்க 1, இந்த இருக்க 1. அப்ப இதை எப்படி பிரிக்கலாம்னா, இதை எப்படி காரணிப்படுத்திக்கணும். அப்போ என் பிளஸ் 16 என் மைனஸ் 15 சீக்குவல் டு 0. ரெண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு எண்ணம் பெருக்கும் போது விட 0 வந்தா 1 இது சீக்குவல் டு 0 வைக்கணும். என் பிளஸ் 16 சீக்குவல் டு 0 வைக்கணும் ஒரு கணக்கு,
n minus 15 is equal to 0 nu innor kanak appo inge enna vada kedaki n venumna inda plus 16 anga pombod minus 16 aayir inge n venumna inda minus 15 anda side pombod plus 15 aayir ippo n ku rendu vada kedichirukku onnu minus 16 innonu plus 16 n என்பது எண்ணிக்கைங்கறனால எண்ணிக்கை வந்து மைனஸ்ல வரதுக்கு வாய்ப்பு கிடையாது வராது அப்ப n உடைய விட வந்து பிளஸ் எத்தனை n எவ்வளவு 15 முடிவு எப்படி எழுதணும்னா 1 க்கு பிளஸ் 2 க்கு பிளஸ் 3 க்கு பிளஸ் 15 க்யூப் எத்தனை உறுப்பு தானா அப்ப எத்தனை அடைஞ்சு 15 தானா 15 க்யூப் இந்த ஒரு 15 க்யூப் 15 இந்த தொடரில் 15 உறுப்புகளை கூட்டினால் 14400 கிடைக்கும் அப்படி சொல்லலாம் 15 க்யூப்க்கு பதிலா 15 உறுப்புகளை கூட்டினால் 14400 கிடைக்கும் அப்ப இந்த கணக்குல முதல்ல கணங்கள் கொடுத்திருக்கான் கண இயலங்களின் கணங்களின் கூடுதல் கொடுத்திருக்கான் அதுக்கு நான் ஃபார்முலா எழுதி அதுல இருந்து என்ன செய்றோம் இருபடி சமன்பாடா மாத்தி என்ன கண்டுபிடிக்கலாம் சரியா ஓகே இப்போ அஞ்சாவது கணக்கு பார்க்க போறோம் முதல் எண் இயலெண்களின் கூடுதல் 225 இது பழைய புக்கில் உள்ள கணக்கை மாத்திருக்காங்க பழைய புக்கில் இதோட இன்னொரு கணக்கு இருந்துச்சு இப்போ அந்த பழைய புக்கில் உள்ள கணக்கை ஒரு கணக்கை தூர தூக்கிட்டு இன்னொரு கணக்கை மட்டும் கொடுத்துருக்காங்க சிம்பிளான கணக்கு தான் இது போன கணக்கு மாதிரி தான் நாலாவது கணக்கு மாதிரி தான்ப்பா முதல் எண் இயலெண்களின் கூடுதல் 2025 எண்ணில் எண்ணின் மதிப்பை காண்க அவன் வார்த்தையை கவனிங்க முதல் எண் ஏழெண்களின் கணங்களின் கூடுதல் அப்ப அவன் ஃபார்முலா என்னது பாருங்க ஃபார்முலா எழுதியிருக்கனா ஒன்னு கியூப் பிளஸ் ரெண்டு கியூப் பிளஸ் என் கியூப் சிக்கல் டு எவ்வளவு என் இன்டு என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்ப இந்த கணக்கு இப்படி எந்த ஸ்டெப்லயே ஆரம்பிக்கலாம் ஒன்னு கியூப் பிளஸ் ரெண்டு கியூப் பிளஸ் என் கியூப் கணங்களின் கூடுதல் அதற்கான சூத்திரம் அதற்கான விடை எவ்வளவா 2025 சரியா அப்ப என்ன கேட்கறான் எண்ணினுடைய மதிப்பு கேட்கறான் நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பார்த்து எண்ணுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் முதல்ல எண்ணு உள்ள இருக்கு அப்ப வெளியே இருக்க எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகணும் அப்ப இந்த முதல்ல உள்ள ரூட் அந்த சைடு ஸ்கொயர்டு அந்த சைடு கொண்டு போனா என்னதான் மாறும் ரூட்டா மாறும் அப்ப மிச்சத்தை எழுதுங்க என் இண்டு என் பிளஸ் ஒன் பை டூ இந்த ஸ்கொயர்டு அந்த பக்கம் போது ரூட்டா மாறும் அப்போ 2025 2025 வர்க்கமூலம் பார்க்கறதுக்கு வர்க்கமூல அடையாளம் நீள்வகுத்தல் முறையில் எட்டா படித்த மாதிரி போட்டோம் அப்படின்னா கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டு ஜோடியாக பிரிக்கணும் மொதல் ஜோடி வந்து 20 வர்க்கமூல வாய்ப்பாடு 4 × 16 நாலு எங்கே எழுதணுங்க எழுதணும் 16 சிம்பிளாக அவ்வளோதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சல அந்த மாதிரி பார்க்கறதுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா இப்படி தான் போடணும் அப்போ 20 × 14 கழிச்சா 4 வர்க்கமூல வகுத்தலுக்கு ரெண்டு நம்பர் இறக்கணும் சாதாரண வகுத்தலுக்கு ஒரு நம்பர் இறக்கணும் வர்க்கமூல வகுத்தலுக்கு ரெண்டு நம்பரையுமே இறக்கிறோம் அப்போ இந்த 4 × 2 பெருக்கி இங்கே வகையன் எழுதணும் 24 × 8 இங்கே ஒரு வகையன் இப்போ கடைசியில் எத்தனை முடிஞ்சிருக்கா 5 முடிஞ்சிருக்கான் 5 முடிஞ்சால் 5 தான் வரும் 5 இங்கேயும் போடணும் இங்கேயும் போடணும் 5 × 25 5 × 5 இந்த 5 இந்த 5 பெருக்கி இங்கே எழுதணும் 5 × 8 பெருக்கி இங்கே எழுதணும் 5 × 25 5 மிச்சம் 2 5 × 8 = 42 கழிச்சா விட 0 வந்தால் இந்த மேலே உள்ளதை வர்க்க மூலம் அப்போ இந்த எண்ணிண்டு என் பிளஸ் 1/2 அதுக்கான வர்க்கமூலம் எவ்வளோ அப்படின்னா 45 இப்பவுமே என்னோட மதிப்பு கிடைக்கல அப்போ இந்த ரெண்டை என்ன செய்யணும் அந்த பக்கம் கொண்டு பெருக்கணும் அப்போ எண்ணிண்டு என் பிளஸ் 1 கீழே வகுக்கக்கூடிய ரெண்டு அங்கே போய் பெருக்கும் அந்த பக்கம் 45 2 × 45 எவ்வளவு 90 அடுத்த ஸ்டெப்பில் இந்த 90 அந்த இந்த எண்ணை உள்ள கொண்டு பெருக்கணும் இது என்ன உள்ள ஒண்டி பெருக்கணும்னா என்ன வரும் எண்ணிண்டு எண் என் ஸ்கொயர் என்னை கொண்டு இதை பெருக்கணும் இதையும் பெருக்கணும் அப்போ எண்ணிண்டு 1 எண் சீக்குவல் டு 90 இருக்குல்ல அந்த 90 எங்கே கொண்டு வந்தால் மைனஸ் 90 ஆயிரும் அப்போ 90 இந்த பக்கம் வந்ததுனால அந்த பக்கம் 1 இல்லை விட எத்தனை 0 இப்போ இது இருபடி சமன்பாடு ஆகிடு இருபடி சமன்பாடு எப்படி தீர்க்கணும் ஆமாம் இருக்குல்ல காரணிப்படுத்துகிற முறையில் தீர்க்கலாம் இந்த எண் ஸ்கொயர் என்ன செய்யலாம் எண்ணிண்டு எண்ணின்னு பிரிக்கலாம்
தொண்ணூறு ரெண்டையும் பேருக்குனா தொண்ணூறு வரணும், கழிச்சா ஒன்று வரணும், கழிச்சால கூட்டினால ஒன்று ஒன்று வரணும். அப்போ பைத்தொம்போது தொண்ணூறு சரியா, பத்துலேருந்து ஒம்பது கிழங்கி ஒன்று, இந்த இடத்துல ஒன்று வருது. ஓரத்தில் மைனஸ் இருக்கிறனால வரக்கூடிய காரணிக்கு சின்னதுக்கு மைனஸ், பெருசுக்கு ப்ளஸ். அப்போ இதை காரணிப்படுத்தி எழுதுனோம்னா, இதை இது இந்த இருபடி சமன்பாடை காரணிப்படுத்தினா என் ப்ளஸ் பத்து என் மைனஸ் ஒம்பது, என்னோட விடை எவ்வளவு? ஜீரோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு காரணிகள் பெருக்கும்போது விடை ஜீரோ வந்தால், இந்த என் ப்ளஸ் பத்துக்கு காரணிக்கு ஜீரோன்னு வைக்கணும், விட என் மைனஸ் இந்த ஒம்பது என்ற காரணிக்கு விட ஜீரோன்னு வைக்கணும். அப்போ என் ப்ளஸ் பத்து சீக்கல் டு ஜீரோ ஒரு கணக்கு, என் மைனஸ் ஒம்பது சீக்கல் டு ஜீரோ ஒரு கணக்கு. இந்த கணக்கில் என் வேணும்னா அந்த பத்தை அங்கே கொண்டு வந்தால் என் சீக்கல் டு மைனஸ் பத்துன்னு வரும். இந்த கணக்கில் என்னை வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் ஒம்பது அங்கே போனால் ப்ளஸ் ஒம்பதுன்னு வரும். அப்போ என் என்பது எண்ணிக்கையை குறிக்கிறதுனால, என்னின் மதிப்பை காண்க எண்ணிக்கையை குறிக்கிறதுனால மைனஸ் பத்து வராது, எண்ணிக்கையில் வந்து எண்ணிக்கை வந்து மைனஸில் வராது, ப்ளஸ் வரும். அப்போ எண்ணின் மதிப்பு எவ்வளவு? ஒம்பது. இதுவும் அஞ்சாம் கண் நாலாம் கணக்கு மாதிரி தான்பா. அந்த நாலாம் கணக்கில் அந்த சூத்திரம் எழுதி ஈர்படி சமன்பாடாக மாற்றி அதுக்கடுத்து காரணிப்படுத்தல் மூலமாக என்னோட மதிப்பை என்ன செய்கிறோம்? கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஓகே. அடுத்து ஆறாவது கணக்கு. ரேகா என்ற ஒரு பெண்ணிட்ட பத்து சென்டிமீட்டர், பதினோரு சென்டிமீட்டர், பன்னெண்டு சென்டிமீட்டர், இருபது அப்படி எக்ஸெட்ரா, இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உள்ள பதினஞ்சு சதுர வடிவ காகித வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கணக்கில் முதல்ல வகை கணக்காக கொடுக்குற ரேகாவிடம் பத்து சென்டிமீட்டர், பன்னெண்டு, பதினோரு சென்டிமீட்டர், பன்னெண்டு சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா, இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அளவு பதினஞ்சு சதுர விழுக்காம், இந்த மாதிரி கலர் சதுரம் வண்ண காகிதங்கள், சதுர வடிவ வண்ண காகிதங்கள் இருக்கான். இந்த மாதிரி கலர் கலர் பேப்பர் வந்து பதினஞ்சு இருக்கான். சரியா? சரி. என்ன வடிவம்? சதுர வடிவம். கொஞ்சிட்டீங்களா? சரி. அப்போ இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? இப்போ இருக்கு, இப்படி ஒரு பரப்பு இருக்குன்னு ஐயா, இந்த வண்ண காகிதத்தை வச்சுட்டேன், அடுத்த கிதை இப்படி வச்சா எவ்வளவு பரப்பு அடைக்கலாம்? அப்போ பரப்பு அளவு கேட்குறாங்க. என்ன உருவம் கொடுத்துருக்கான்? சதுரம். அப்போ முதல் கணக்கில் எப்படி ஆரம்பிக்கணும்னா, சதுரத்தின் பரப்பளவு சீக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதை யாவச்சு சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவுப்பா? ஏ ஸ்கொயர். சரி. இப்போ சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர்ன்னு சொன்னதுனால மொத்தம் இது எத்தனை? முதல் சதுரம் வந்து அவள்கிட்ட இவ்வளோ கலர் உள்ள வண்ண சதுரம் இருக்கான். இது பத்து சென்டிமீட்டர், இது பதினோரு சென்டிமீட்டர், இது பன்னெண்டு சென்டிமீட்டர், இது பதிமூணு, இது பதினாலு, இப்படி போயிட்டு எத்தனை இருக்குது? கடைசியில் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கு. இந்த அளவுக்குள்ள வெவ்வேறு வகையான சதுரங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் ஒரு தாளில் ஓட்டினா எவ்வளோ பரப்பளவு அடைச்சிக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பா. அப்போது கணக்கு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ரேகாவிடம் உள்ள வண்ண காகிதங்களின் வடிவம் ரேகாவிடம் உள்ள வண்ண காகிதங்களின் வடிவம் என்னது அப்படின்னா சதுரம். வண்ண காகிதங்களின் வடிவம் சதுரம். சரியா? இதை முதல்ல எழுதிக்கிறீங்க. சரி. அடுத்தது சதுரத்தின் பரப்பளவு. ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். ஒவ்வொரு சதுரத்துக்கும் பரப்பளவு ஏ ஸ்கொயர். ஏன்னா என்னது? அந்த பக்க அளவு இருக்குல்ல, இந்த பக்க அளவு. அப்போ முதல் சதுரத்துக்கு ஏ எவ்வளவு? பத்து. ரெண்டாவது சதுரத்துக்கு ஏ எவ்வளவு? பதினொன்று. மூணாவது சதுரத்துக்கு பன்னெண்டு. சரி. இப்போ இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடங்கடிக்க முடிஞ்சுன்னா, அப்போ இதனுடைய பரப்பு கூட்டல் இதனுடைய பரப்பு கூட்டல் இதனுடைய பரப்பு கூட்டல் இதனுடைய பரப்பு கூட்டல் இதனுடைய பரப்பு ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் இதனுடைய பரப்பு. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் வண்ண காகிதங்களால் அடைபடும் பரப்பு, வண்ண காகிதங்களால் அடைபடும் பரப்பு.
அப்ப எல்லா பரப்பையும் தானே கூட்ட போறோம். முதல் பரப்பு முதல் வண்ணக்காய் எத்தனை சென்டிமீட்டர், 10. அப்ப 10 ஸ்குவாடு, அதனுடைய பரப்பளவு எவ்வளவுப்பா? அது சதுரம் தானே, அதனுடைய பரப்பளவு ஏ ஸ்குவாடு 10 ஸ்குவாடு. ரெண்டாவது சதுரத்தினுடைய பரப்பு வந்து பக்க அளவு 11, அதனுடைய பரப்பளவு வந்து ஏ ஸ்குவாட் 11 ஸ்குவாட். மூணாவது சதுரம் வந்து என்னது, 12. அப்போ அதனுடைய பரப்பளவு வந்து 12 ஸ்குவாட். நாலாவது சதுரத்தினுடைய பக்க அளவு 13, அதனுடைய சதுர அளவு 13 ஸ்குவாட். இப்படி எக்ஸெட்ரா. கடைசி சதுரம் வந்து எவ்வளவு, 24 ஸ்குவாட். அதனுடைய சதுரத்தினுடைய பரப்பளவு 24 ஸ்குவாட். அப்போ முதல் சதுரத்தினுடைய பரப்பளவு, ரெண்டாவது சதுரத்தினுடைய பரப்பு, இப்படி 15 சதுரத்தினுடைய பரப்பளவை கூட்டினா அவளால் அவள் வச்சிருக்க வண்ண காயை கொண்டு எத்தனை பரப்பை, எவ்வளோ பரப்பை அலங்கரிக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை பாருங்க, இது எப்படி இருக்கு, ஏழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் மாதிரி இருக்கு. ஆனால் எதுலேருந்து ஆரம்பிக்கல, ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கல. எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, 10 ஆரம்பிக்குது. அப்போ நம்மளுக்கு 1 ஆரம்பித்தா தான் இந்த சூத்திரம் இருக்கு, 10 ஆரம்பித்தா கிடையாது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதை முழுமைப்படுத்தணும், ஞாபகம் இருக்கா? அப்போ 1 ஸ்குவேர்ட் ப்ளஸ் 2 ஸ்குவேர்ட் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஸ்குவேர் ப்ளஸ் கடைசி எத்தனை, 24 ஸ்குவேர். சரி, மைனஸ் இப்போ 10 வரைக்கும், 10 வரைக்கும், 10 24 வரைக்கும் தான் கேட்டிருக்கான். நம்ம 1 24 வரைக்கும் போட்டிருக்கோம். அப்போ எவ்வளோ கூட போட்டிருக்கோம், 10 முன்னாடி 9 வரைக்கும் கூட போட்டிருக்கோம். அப்போ அதை கழிச்சிடும், 1 ஸ்குவேர் ப்ளஸ் 2 ஸ்குவேர் ப்ளஸ் எக்ஸெட்ரா எவ்வளோ அப்படின்னா 9 ஸ்குவேர். அப்போ இதற்கான ஃபார்முலா, இங்கே எண் எத்தனை, 24, இங்கே எண் எத்தனை, 9. அப்போ 1 ப்ளஸ் 2 ஸ்குவேர் ப்ளஸ் 24 இருக்குல்லாம், இதற்கான ஃபார்முலா என்னது, இயலன்களையும் வர்க்கங்களையும் கூடுதல், என் ப்ளஸ் 1 இன்டு 2n+1 பை 6. சரியா? அப்போ மேல உள்ள கணக்குல இது ஏழு எண்களையும் வர்க்கங்களையும் கூடுதானே, அப்போ ஃபார்முலா இதுதானே, என் இண்டு என் ப்ளஸ் 1 இண்டு 2n+1/6. அப்போ எண்ணுக்கு பதிலாக 24 போடுங்க, 24 இண்டு 24 ஒன்று கூட்டினா 25 இண்டு 2 24 வந்து 48, 49 பை 6 மைனஸ் இங்கே வந்து எண்ணுக்கு பதிலாக 9 இந்த இடத்துல. அப்போ 9 இண்டு 9 ஒன்று கூட்டினா 10 இண்டு 2 9 வந்து 18, 2 என்று இருக்குல்லாம், 2 18, 18 ஒன்றை கூட்டினா 19/6. அப்போ 6 3 அடிக்கலாம், 23 6, 23 24, 1 2 2, 4 2 8. சரியா? சரி, இங்கே 23 6, 23 9, 1 2 2, 2 10. இங்கே 4 25 இருக்குன்னா 100. சரியா? 4 24 25, 100. 100 49 இருக்குன்னா 4900. மைனஸ் 3 5 15, 15 19 இருக்குன்னா 15 × 19, 55 45, மிச்சம் 4, 9 9 4 13, 1 5 5, 1 1 5 8 2, 285. இப்போ 4900 285 கழிச்சிட்டோம்னா 10 5 5, இங்கே 9 9 8 1, இங்கே 8 8 2 6, 4615 சதுர சென்டிமீட்டர். ஏன்னா பரப்பளவுல, பரப்பளவு அளவு எப்படி வேணும், சதுர சென்டிமீட்டர் எழுதணும். அப்போது ரேகாவிடம் உள்ள அந்த 10 சென்டிமீட்டர் இந்த மாதிரி வண்ண காகிதங்களை கொண்டு இவ்வளோ பரப்பளவு உள்ள இடத்த என்ன செஞ்சுக்கலாம், அலங்கரிக்கலாம். 4615 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவு இடத்த என்ன செய்யலாம், அலங்கரிக்கலாம். இப்போ கணக்கு நல்லா கவனிங்க, இது ஈஸியான கணக்கு தான். முதல்ல அந்த கணக்கில் வகை வகை கணக்கு, அதை நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம வந்து இயலன்களின் வர்க்கங்களின் கூடுதலாக என்ன செய்கிறோம் அப்படின்னா மாத்திரம். திரும்ப இந்த கணக்கை பாருங்க,
ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 24 சென்டிமீட்டர் உள்ள பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காயங்கள் உள்ளன. என்ன வடிவம்? சதுர வடிவம். அப்போ ஒவ்வொரு சதுரத்துக்கும் பக்க அளவு எவ்வளவு? 10. அப்போ சதுரத்தின் பரப்பளவு எவ்வளவு? ஏ ஸ்கொயர். இதை ஆச்சுங்க சரியா, ஏ ஸ்கொயர். அப்போ இந்த சதுரத்துக்கு 10 ஸ்கொயர், இந்த சதுரத்துக்கு பரப்பளவு 11 ஸ்கொயர், இந்த சதுரத்துக்கு 12 ஸ்கொயர் எக்ஸெட்ரா, இந்த சதுரத்துக்கு கடைசி சதுரத்துக்கு 24 ஸ்கொயர். என்ன கேள்வினா, இந்த வண்ண காயங்கள் வந்து எவ்வளவு பரப்பளவை அடைத்து அலங்க, அப்ப எவ்வளவுனா கூடுதல். அப்ப முதல் பரப்பு சதுரத்தின பரப்பளவையும் 15 சதுரத்தின பரப்பளவையும் கூட்டிடும். அப்படி கூட்டினா எத்தனை இது கிடைக்கும்? இப்ப இது பார்த்தா எப்படி எப்படி இருக்கு, எவ்வளவு சதுரங்கள், இது என்ன என்ன வடிவம்? ஏழுங்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஆனா இதுல இருந்து ஆரம்பிக்கல, ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கல. அதனால அந்த சூத்திரத்தை முதல்ல 1 கடைசி வரைக்கும் -1 to 9 வரைக்கும் போட்டு செஞ்சிடலாம், செஞ்சிடலாம். அப்ப நல்லா கவனிங்க, ரேகாவுடன் இருக்கக்கூடியது என்ன என்ன? இது சதுரம். சதுரத்தின் பரப்பளவு என்னது? ஏ ஸ்கொயர். அதனாலதான் இது எப்படி மாறிடுச்சு, வர்க்கங்களின் கூடுதலா மாறிச்சு. ஏ ஸ்கொயர் என்பது வர்க்கம் தானே, வர்க்கங்களின் கூடுதலா மாறிச்சு சரியா. இப்போ 7வது கணக்கு நம்ம நாளைக்கு என்ன செய்ய நடத்துவோம், அது ஒரு ஒரு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு சிக்கலான கணக்கு சரியா. அதனால அது தனி வீடியோ போடுவோம், இந்த வீடியோல வேண்டாம் சரியா. மாணவர்கள் இந்த 2வது கணக்குல இருந்து 6வது கணக்கு வரைக்கும் எங்களுடைய ஹோம்ஒர்க் நோட்ல கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும் அப்படின்னா செஞ்சிடணும் சரியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.